இது மகிமை நேரம். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடிணையற்ற நாமத்தினாலே மகிமை டிவி நேயர்களை இந்த மகிமை நேரம் நிகழ்ச்சியிலே சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாட்களிலும் குணசாலியான ஸ்திரீயை குறித்து நீதிமொழிகள் புஸ்தகத்திலே கூறப்பட்ட வார்த்தைகளை குறித்து நாம் தியானித்து வருகிறோம். குணசாலியான ஸ்திரீயை கண்டுபிடிப்பவன் யார்? அவளுடைய விலை முத்துக்களை பார்க்கிலும் உயர்ந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீதிமொழிகள் 10:31 வரை அந்த குணசாலியான ஸ்திரீ எப்படிப்பட்ட குணாதிசயங்களை உடையவளாய் இருக்கிறாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கடந்த நாட்களிலும் நாம் அவள் புருஷனால் புகழப்படக்கூடியவளாக இருக்கிறாள். அவள் ஏழைகளுக்கும் சிறுமைப்பட்டவர்களுக்கும் தன்னுடைய கரங்களை தாராளமாக நீட்டுகிறவர்களாய் இருக்கிறாள் என்பவை குறித்து நாம் தியானித்தோம். இந்த நாளில் அவள் தன்னுடைய பிள்ளைகளால் புகழப்படக்கூடியவளாக காணப்படுகிறாள். தன்னுடைய புருஷனால் புகழப்படக்கூடியவளாக காணப்பட்டால் இப்பொழுதும் தன்னுடைய பிள்ளைகளால் புகழப்படக்கூடியவர்களாய் காணப்படுகிறாள். நீதிமொழிகளின் புஸ்தகம் 31:28 வாசிக்கும் பொழுது அவள் பிள்ளைகள் எழும்பி அவளை பாக்கியவதி என்கிறார்கள். அவளுடைய பிள்ளைகள் எழும்பி அவளை பாக்கியவதி என்கிறார்கள். ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய பிள்ளைகளிடத்தில் என்னுடைய தாய் நல்லவள், என் தாய் பாக்கியவதி என்று சொல்லத்தக்க ஒரு பெரிய பாக்கியம் உண்டு என்றால் அது இந்த உலகத்தில் வேறு, அதனால் வரக்கூடிய சந்தோஷம் வேறு ஒன்றும் இல்லை. நம்முடைய பிள்ளைகள் எழும்பி அவளை பாக்கியவதி என்பார்கள் என்று சொல்லப்படுகிறது. அப்போது அந்த பிள்ளைகள் நம்முடைய நம்மை என் தாய் பாக்கியவதி என்று சொல்ல வேண்டும் என்றால் நாம் எப்படிப்பட்டவளாக காணப்பட வேண்டும், எப்படி இருக்க வேண்டும் என்பதை வேதத்திலிருந்து சில வசனங்கள் மூலமாக நாம் தியானிக்க இருக்கிறோம். முதலாவதாக நாம் பிள்ளைகளிடத்தில் அன்பு கூறுகிறவர்களாக காணப்பட வேண்டும். பிள்ளைகளிடத்தில் அன்பு கூறுகிறவர்களாக காணப்பட வேண்டும். இயேசு கிறிஸ்து சொல்லும் பொழுது அவருடைய அன்புக்கு ஈடாக ஒரு தாயினுடைய அன்பை சொல்கிறார். தேவனுடைய அன்புக்கு அடுத்ததாக ஒரு தாயினுடைய அன்பை சொல்கிறார். பெற்ற ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தின் பாலகனை இறங்காமல், தன் கர்ப்பத்தின் பிள்ளைகளுக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அப்படி மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை என்று சொல்கிறார். தாயை விட மேலான அன்பு தேவ அன்பு. அந்த தேவ அன்பை அடுத்தது நம்ம தாயானவள், அந்த ஸ்திரீயானவள் தாய் என்கிற ஸ்தானத்திலே அவள் பிள்ளைகளுக்கு கொடுக்கிற அன்பு விலையேற பெற்ற அன்பு. இயேசு கிறிஸ்து சொல்லும்போது சொல்கிறார், ஒரு தாய் உன்னை தேற்றுவது போல நான் உன்னை தேற்றுகிறேன் என்று சொல்கிறார். தாய் தேற்றுவது போல நான் தேற்றுகிறேன். ஒரு தாயானவள் தன்னுடைய பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாள் என்று, அதே போல நம் பிள்ளைகளிடத்திலே அன்பு செலுத்துகிறவர்களாய் காணப்பட வேண்டும். எவ்வளவு நாம் பிள்ளைகளை நேசிக்கிறோமோ அந்த அளவுக்கு நாம் பிள்ளைகளை கண்டித்து வளர்க்கிறவர்களாக காணப்பட வேண்டும். நீதிமொழிகள் புஸ்தகம் 29:11 சொல்லப்பட்டிருக்கிறது, பிரம்பும் கடிந்து கொள்ளுதலும் ஞானத்தை கொடுக்கும். தன் இஷ்டத்திற்கு விடப்பட்ட பிள்ளையோ தன்னுடைய தாய்க்கு வெக்கத்தை உண்டு பண்ணுகிறாள். இதில் என்ன பார்க்கிறோம்? குணசாலியான ஸ்திரீ தன்னுடைய பிள்ளைகளால், தன்னுடைய பிள்ளைகள் தாயை பற்றி சொல்கிறாங்க, அவருடைய பிள்ளையை என் தாய் பாக்கியவதி என்று சொல்கிறாள் என்று. தன் இஷ்டத்திற்கு விடப்பட்ட பிள்ளையோ தன்னுடைய தாய்க்கு வெட்கத்தை உண்டு பண்ணுகிறார். அப்பொழுது பிரம்பும் கடிந்து கொள்ளுதலும் ஞானத்தை கொடுக்கும். பிள்ளைகளை அந்த சிக்ஷை செய்து அந்த நம் பிரம்பினால் அடிக்கும் போதை நீதிமொழிகள் புஸ்தகத்தில் அநேக காரியங்கள் பிள்ளைகளை வளர்ப்பதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. பிரம்பை கையாளாதவன் தன்னுடைய பிள்ளையை பகைக்கிறான். நம் பிரம்பினால் அடித்தால் அவன் சாகான். பிரம்பினால் அடிக்கிறதுனால் நீ அவனுடைய ஆத்துமாவை பாதாளத்திற்கு தப்புவிக்கலாமே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆம் பிரியமானவர்களே, அந்த பிள்ளைகளை சிக்ஷிக்கும் பொழுது அவர்களை கோபப்படுத்தாமல் கர்த்தருக்கு ஏற்ற சிக்ஷையினால் போதனைகளை சொல்லி கர்த்தருடைய வார்த்தைகளை சொல்லி நாம் பிள்ளைகளை வளர்க்கிறவர்களாக காணப்பட வேண்டும். அப்பொழுது தான் நம்முடைய பிள்ளைகள் நம்மை பாக்கியவதி என்று சொல்வார்கள். உபாகம புஸ்தகத்திலே மோசே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு போதிக்கும் பொழுது அந்த கட்டளைகளை எல்லாம் போதித்து, இந்த கட்டளைகளை எல்லாம் உங்கள் இருதயத்திலே இருத்தி உங்களுடைய பிள்ளைகளுக்கு கருத்தாய் அதை போதியுங்கள், நீங்கள் உட்காரும் பொழுதும் எழுந்திருக்கும் பொழுதும் படுத்திருக்கும் பொழுதும் நடக்கும் பொழுதும் அவருடைய கட்டளைகளை உங்களுடைய பிள்ளைகளுக்கு போதித்து அவர்களை நடத்துங்கள், நடத்த வேண்டிய வழியிலே நடத்துங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆம் பிள்ளை அன்பு கூறுகிறவர்களாக காணப்படுகிற நாம் பிள்ளைகளை கண்டித்து அவர்களுக்கு போதிக்கிறவர்களாகவும் நாம் காணப்பட வேண்டும். நற்காரியங்களை குறித்து, நற்காரியங்களை குறித்தும் கர்த்தருடைய கட்டளைகளை குறித்தும் மோசே சொன்னது போல நிற்கும் பொழுதும் நடக்கும் பொழுதும் படுக்கும் பொழுதும் நாம் பிள்ளைகளுக்கு போதித்து கொண்டே
கொண்டே இருக்க வேண்டும். அப்பொழுது தான் அவர்களை நல்ல வழியிலே நடத்த முடியும். அப்பொழுது பிள்ளைகள் நம்மை பாக்கியவதி என்று சொல்லுவார்கள். அடுத்தது பார்க்கும் பொழுது பிள்ளைகளுக்கான தேவைகளை சந்திப்பவர்களாக, பிள்ளைகளுக்கான தேவைகளை செய்பவர்களாக நாம் காணப்பட வேண்டும். பிள்ளைகளை அன்பு கூர்ந்தால் மட்டும் போதாது. வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, பிள்ளைகளுக்கு பெற்றவர்களே பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதே அந்த நீதிமொழிகள் புஸ்தகத்திலே குணசாலியான ஸ்திரியை பற்றி சொல்லும் பொழுது, அவள் அநேக காரியங்களை பிள்ளைகளுக்காக செய்தாள் என்று வாசிக்கிறோம். அவள் இருட்டோடே எழுந்து தன் வீட்டாருக்கு ஆகாரம் கொடுத்து தன் வேலைக்காரிக்கு படியடக்கிறாள். 31:21 பார்க்கும்போது, தன் வீட்டார் அனைவருக்கும் இரட்டை புரை உடுப்பு இருப்பதினால் தன் வீட்டாரின் நிமித்தம் குளிருக்கு பயப்படாள் என்று சொல்கிறார். பிள்ளைகளுக்கு வேண்டிய ஆகாரங்களை பார்ப்பதிலிருந்து, பிள்ளைகளுக்கு வேண்டிய ஆடைகளை பார்ப்பதிலிருந்து, எல்லா காரியங்களையும் அவள் ஒழுங்கும் கிரமமுமாக சோம்பலின்றி செய்வதனால் தான் அவளுடைய பிள்ளைகள் என்ன சொல்கிறாங்களாம், அவள் பாக்கியவதி, பாக்கியவதி என்று சொல்கிறார். அவருடைய பிள்ளைகள் எழும்பி அவளை பாக்கியவதி என்கிறார்கள். எவ்வளோ அந்த பிள்ளைகள் தன்னுடைய தாயை குறித்து என் தாய் பாக்கியவதி என்று சொல்லும் பொழுது எவ்வளவு ஒரு மகிழ்ச்சி பாருங்கள் பிரியமானவர்களே. பிள்ளைகளை அன்பு செலுத்த வேண்டும். பிள்ளைகளை சிட்சித்து கர்த்தருடைய சிட்சையின்படி அவர்களை போதித்து வழிநடத்த வேண்டும். நாம் அவர்களுக்கு முன்மாதிரியாக நாம் காணப்பட வேண்டும். கர்த்தருடைய கட்டளைகளை முதலில் நாம் இருதயத்தில் நிறுத்தி அந்த பிள்ளைகளுக்கு போதிக்கும் பொழுது, அவர்களை நல்வழிப்படுத்தி நடத்த வேண்டும். அவர்களுக்கான எல்லா காரியங்களையும், அவர்களுக்கான எல்லா தேவைகளையும் சந்திப்பவர்களாக ஒரு தாய் காணப்பட வேண்டும். அப்பொழுதுதான் அந்த பிள்ளைகள் என்னுடைய பிள்ளைகள் எழும்பி அவளை பாக்கியவதி என்கிறார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்பிரியமானவர்கள், இந்த நீதிமொழிகள் புஸ்தகத்தில் இந்த குணசாலியான ஸ்திரியை குறித்து தியானிக்கிறோம். அவளுடைய ஒரு குணம், பிள்ளைகளால் புகழப்படுகிறவளாக காணப்படுகிறாள். பிள்ளைகளால் புகழப்பட வேண்டும் என்றால் எப்படி அவள் காணப்பட வேண்டும் என்பதை குறித்து நாம் தியானித்தோம். நாமும் நம்முடைய பிள்ளைகள் நம்மை புகழும்படியாக, நம்மை பாக்கியவதி என்று சொல்லும்படியாக தேவனுடைய வசனத்தின் நிமித்தம் பிள்ளைகளை நாம் வளர்க்கும் பொழுது அப்படிப்பட்ட கிருபை தேவன் நமக்கும் தந்தருள்வார். அதுக்காக ஜெபிப்போம். மகா இரக்கமும் கிருபையும் நிறைந்த எங்கள் அன்புள்ள தகப்பனே, இயேசுவே உம்மை துதிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்தரிக்கிறோம். உம்முடைய வார்த்தைகளை அப்பா, ஞானமுள்ள வார்த்தைகளை தியானிக்க எங்களுக்கு சாக்கியத்தை கொடுத்தீங்களேப்பா, அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பிள்ளைகளால் புகழப்பட வேண்டும் என்றால் அப்பா, நாங்கள் தாயானவள் எப்படி இருக்க வேண்டும் என்பதை வேதத்தில் இருந்து தியானிக்க எங்களுக்கு கிருபை செய்தீங்க. பிள்ளைகளை அன்போடு நடத்துகிறவர்களாக, பிள்ளைகளை சிட்சிக்கிறவர்களாக, கர்த்துக்கேற்ற சிட்சையிலும் போதனைகளை நடத்துகிறவர்களாக நாங்கள் காணப்பட வேண்டும் என்பதை குறித்து ஆண்டவரே நாங்கள் தியானித்தோம் அப்பா. உம்முடைய கட்டளைகளை பிள்ளைகளுக்கு கற்பித்து, கற்பனைகளை பிள்ளைகளுக்கு கற்பித்து போதித்து நடத்த வேண்டும் என்பதை குறித்து நாங்கள் தியானித்தோம். அப்படிப்பட்ட கிருபையை தேவரீர் எங்களுக்கு தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். பிள்ளைகளை ஞானத்தோடு உம்முடைய அன்பிலும் அறிவிலும் ஞானத்திலும் வளர்க்க தெளிந்த புத்தியை ஆண்டவரே ஒவ்வொரு தாய்மாருக்கும் என் தேவரீர் நீர் கொடுக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். சுவாமி எங்களை தாழ்த்துகிறோம். இந்த வார்த்தை எங்களுக்கு பிரயோஜனம் எங்களில் கிரியை செய்ய கர்த்தர் உதவி செய்யுங்க. எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.